So hello student, good evening. We are going to the 12th business math, chapter 9.2, exercise 9.2, question number 15. Calculate price index number for 2005. So base year 2005, base year 1995, current year 2005. So base year அப்படிங்கறப்ப நம்ம அந்த not னு யூஸ் பண்ணுவோம். கரண்ட் இயர் அப்படிங்கறப்ப இந்த 1 அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ இது p0 q0 இங்க p1 q1. சோ சொல்யூஷன்ல நம்ம இந்த மாதிரி போட்டு சொன்னா இது ஈஸியா இருக்கும். p0 then p1 இங்க வந்து q0 q1 q0 q1 இத பார்த்து அப்படி எழுதலாம். இங்க ஃபர்ஸ்ட் என்ன காலம் வரும்? p0 q0. சோ இங்க P0 Q0 அடுத்து P0 Q1 so P0 Q1 next P1 Q0 P1 Q0 P1 Q1 P1 Q1 just நம்ம மேயர் மல்டிப்ளிகேஷன் தான். இந்த இது மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இது P0 Q0 மல்டிப்ளை பண்ணி எழுதினா இங்க என்ன வரும்? 300 just so next இதே இது மல்டிப்ளை பண்ணினா 80 then 45 இத கையோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினா you are getting 425. next p0 q1 இது p0 q1 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. so இது வந்து மல்டிப்ளை 435 so 350 அடுத்தது 140 then 60 உடனே இமீடியட்டாக ஆட் பண்ணிக்கலாம். யூ ஆர் கெட்டிங் 550. நெக்ஸ்ட்டு பி ஒன் க்யூ நாட், பி ஒன்னு க்யூ நாட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 60 × 15 900. அடுத்தது இதுவும் பண்ணினா 160, இதுவும் இதுவும் பண்ணினா 90. இது ஆட் பண்ணிக்க. So if you add, you are getting 1150. next வந்து p1 q1 இத மல்டிப்ளை பண்ணிக்க 1050 1050. then next வந்து இதுவும் இதுவும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணினா you are getting 280. அடுத்து இது ஒரு மல்டிப்ளை பண்ணினா 120. அப்படியே ஆட் பண்ணிக்க 1450. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் பேஸ் இல்லையா? சரி, இதுக்கு இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கிற ப்ரைஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னாவே பியில் தான் ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் இயரு, அப்புறம் கரண்ட் இயரு. இங்கே எல்லுன்னு வர்றப்போ இந்த இடத்துல எல் அப்படின்னு எழுதிக்க. அதே மாதிரி இதுக்கும் அதே தான். இங்கே வந்து பின்னு வர்றப்போ இந்த இடத்துல பி அப்படின்னு எழுதிக்க. ஸோ இங்கே சிக்மா, மேலே வந்து பி ஒன், கீழே பி நாட். அதே மாதிரி இது நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா, எல் ஃபார் லாஸ், லாஸ் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுருந்தேன். அப்போ இந்த இடத்துல Q0 Q0 இங்கே அதே தான். P1 கீழே P0 சேமாக இருக்கும். இங்கே மட்டும் நீ வந்து P ஃபார் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப 1. ஸோ Q1 Q1 இது வந்து ஞாபகத்தில் வச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து 100, இதுவும் 100. இப்போ ஜஸ்ட் இதை பார்த்து பார்த்து அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். P1 Q0 என்ன? P1 Q0 1150 divided by P0 Q0 வந்து 425 × 100. இதை டிவைட் பண்ணினா 270.58. ஸோ இது ஒரு ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு P1
P1Q1 இங்கே 1450. So 1450 P0Q1 550. So right, 550 into 100. So using calculator, if you do this, you are getting 263.63. 274 into 8, 263.63. So it's that.